രാജപക്ഷ കുടുംബത്തുക്കൾ വെടിത്താധികാര പോട്ടി അമ്പലപ്പെടുത്തിയ ജെ വി പി പൽകലൈക്കழகத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் பிரதமர் வழங்கிய ஆலோசனை கடும் எதிர்ப்பை மீறி சடலங்களை புதைக்க ஏற்பாடு அச்சுறுத்தும் கடற்படை கோட்டாபய ராஜபக்ஷ அரசால் தப்பிச்செல்ல முடியாது ஆசு மாரசிங்க எச்சரிக்கை கோட்டாபய ராஜபக்ஷவின் பதில் என்ன இந்த கோணத்தில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் மனோ தகவல் மைத்ரி தரப்பின் செயற்பாடுகளால் கடும் அதிருப்தியில் அரசு கொழும்பை அதிர வைத்த இளம் பெண்ணின் படுகொலை மேலும் காணாமல் போன 6 பெண்கள் வெளிவரும் தகவல்கள் இரணிதீவில் சடலங்களை அடக்கம் செய்யும் விவகாரம் அமைச்சர் டக்ளஸ் வெளியிட்டுள்ள தகவல் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள்ளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமைத்துவத்துக்குள்ளும் ஒரே நேரத்தில் உருவாக்கியுள்ள அதிகார போட்டி தற்போது உக்கிரமடைந்துள்ளதாக ஜே வி பி தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2024 நடாத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி சார்பில் அதன் நிபுணர் பசுல் ராஜபக்ஷவே வேட்பாளராக நிறுவப்படுவார் எனவும் இதற்கான செயற்பாடுகளை அவர் தற்போதே ஆரம்பித்துள்ளார் எனவும் ஜே வி பி யின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமது ஜனாதிபதி கனவை நினைவாக்கும் நோக்குடன் தற்போதைய பிரதமரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் மூத்த புதல்வனும் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை ஓரங்கட்டும் நடவடிக்கைகளையும் பசில் ராஜபக்ஷ திரைமறைவில் அரங்கேற்றி வருகின்றார் எனவும் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இரண்டாவது தடவையாக போட்டியிட மாட்டார். எனவே அவர் தனது பதவிக்காலம் முழுவதையும் அனுபவிப்பார். அவரை அடுத்து பசுல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராகவும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதம வேட்பாளராகவும் களமிறங்குவார்கள். இதேவேளை பசுல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு இந்தியா பூரண ஆதரவு வழங்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்புள்ளி அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக்காத உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களை கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு இணைத்துக் கொள்ளும் யோசனையை அமைச்சரவையில் முன்வைக்குமாறு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கினார். சுபிட்சமான இலக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய இம்முறை பல்கலைக்கழகத்துக்கு மேலதிகமாக இணைத்துக் கொள்ளவுள்ள மாணவர்களுக்கு இணையாக பல்கலைக்கழக வளங்களை மேம்படுத்தும் மேலதிக திட்டங்களை தயார்படுத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். அல்லறி மாளிகையில் இடம்பெற்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பல்கலைக்கழக வேந்தர்கள் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கலந்துரையாடல் தொடர்பில் பிரதமர் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இவ்வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு 41,000 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 10,588 மாணவர்கள் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படவுள்ளார்கள். சுதந்திரத்துக்கு பின்னர் இவ்வருடமே அதிகளவிலான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சம்பத் அமர்துங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய வைத்திய பீடத்திற்கு மாத்திரம் 479 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களின் வழிகாட்டுதலுக்கு அமைய இம்முறை மேலதிகமாக 10,588 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பல்கலைக்கழக பௌதிக மற்றும் மனிதவள முகாமைத்துவத்துக்கு 5 பில்லியன் நிதி மேலதிகமாக தேவைப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக தற்போது வழங்கப்படும் நிதி வரைவுக்கு மேலதிகமாக கட்டங்கட்டமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்குமாறு குறிப்பிட்ட பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ இவ்விடயம் தொடர்பில் மத்திய திரைசேரி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இணைந்து ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் பல்கலைக்கழக கற்றல் நடவடிக்கைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. வைரஸ் தாக்கத்தை காரணம் காட்டி பல்கலைக்கழகங்களை மூட வேண்டிய தேவை இனியொரு போதும் தோற்றம் பெறாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். உயர்தர பரீட்சையில் அதிவிசேடமாக சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள் குறித்து விசேட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பி ரீஸ் தெரிவித்தார். இதற்கு தீர்வாக அரசாங்கம் மானியங்கள் வழங்குமாயேன் மாணவர்களை கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு இணைத்துக் கொள்ள முடியும் என கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மேஜர் ஜெனரல் மிலிந்த வீரீஸ் தெரிவித்தார். இதற்கு அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்குமாறு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை இரணிதீவு பகுதியில் புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் முதல் இரணிமாத நகர்பகுதியில் மக்கள் மற்றும் பங்கு தந்தையர்கள் இணைந்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் குறித்த பகுதியில் உடல்களை புதைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினமும் இரண்டு இடங்களில் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இரணிதீவு பிரதான இறங்குதுறை மற்றும் உடல்களை அடக்கம் செய்வதற்கு குழிகள் தோண்டப்படும் இடம் ஆகியவற்றில் மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் மீன்பிடி நீர்வள அபிவிருத்தி அமைச்சர் உட்பட பல தரப்பினர்களுக்கு இரணிதீவு மக்களால் நேரடியாக சென்று எதிர்ப்பு மக்குஜர் வழங்கி வைக்கப்பட்டது. எனினும் இதுவரை சடலங்களை அடக்கம் செய்வதற்கான மாற்று இடம் தெரிவு செய்யப்படவோ அல்லது சடலங்களை அடக்கம் செய்யும் பணிகளோ இடைநிறுத்தப்படாத நிலையில் மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இரணிதீவு பகுதிக்கு செல்லும் மக்களிடம் கடற்படையினர் அச்சுறுத்தும் விதமாக செயற்படுவதாகவும் தீவு பகுதியில் வசிக்கும் மக்கள் தீவுக்கு செல்வதற்கு முன் அடையாள அட்டை கடற்படையினரிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என பணிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மனித உரிமை மீறல் தொடர்பாக பன்கிமோனுடன் செய்து கொண்ட கூட்டு பிரகடனத்திலிருந்து அரசாங்கத்தால் தப்பிக்க முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமார் சிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், நாட்டில் மனித உரிமை மீறப்பட்டிருந்தால் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள தயாரென ராஜபக்ஷ அரசாங்கமே ஆரம்பமாக கூட்டு பிரகடனம் ஒன்றை வெளியிட்டது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முன்னாள் செயலாளர் பான்கிமுடன் இணைந்து வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே எமது அரசாங்கம் 2015 மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மனித உரிமை ஆணைக்குழுவின் பிரேரணையை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தது. அவ்வாறு இல்லாமல் எமது நாட்டில் மனித உரிமை மீறப்பட்டிருப்பதை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தானாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணையில் கச்சாதிடப்பட்டுள்ள இந்த அரசாங்கத்துக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த விடயம் தொடர்பாக முகம் கொடுத்து தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சினையாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் தொடர்ந்தும் இந்த பிரச்சினை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எமது நாட்டில் மனித உரிமை மீறப்படவில்லை. அதனால்தான் நாங்கள் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளோம். அத்துடன் ராணுவத்தினரால் அல்லது அதிகாரிகளால் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை சரி செய்ய வேண்டும். அதுதான் இடம்பெற வேண்டியது. அந்த தவறு செய்வது இராணுவத்தினராகவோ அரசாங்கமாகவோ அல்ல, மாறாக தனி நபர்களால் ஏற்பட்ட தவறுகளாகவே நாங்கள் அதனை கண்டு வந்தோம். இராணுவ அதிகாரியோ அல்லது அரசாங்க அதிகாரியோ தவறு செய்திருந்தால் அந்த குற்றம் சுமத்தப்படுவது அந்த நபருக்காகவும் அவ்வாறில்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கு அல்ல. ஆனால் இதனை இனவாதமாக சித்தரித்து இராணுவத்துக்கு அல்லது காவல்துறையினருக்கு எதிராக மேற்கொள்வதாக பிரச்சாரம் மேற்கொண்டு பிழையான தீர்மானத்துக்கு வந்தோம். எனவே இந்த தவறான தீர்மானத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உண்மையாகவே இருப்பது மகிந்த ராஜபக்சவுக்காகும். அதனால் நாடு என்ற வகையில் மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் மனித உரிமைகளை பாதுகாத்த நாடு என்பதை ஒப்புவிக்க வேண்டும். அதனை எங்களால் ஒப்புவிக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் மனித உரிமை பேரவையின் பிரேரணைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துச் செல்வதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அதன் மூலம் மனித உரிமைகளை பாதுகாத்த நாடு என்பதை ஒப்புவிக்க வேண்டும். அதனை எங்களால் ஒப்புவிக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் மனித உரிமை பேரவையின் பிரேரணைகளிலிருந்து நாங்கள் தப்பித்துச் செல்வதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்றார். கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வர உயிர் ஞாயிறு தாக்குதல் உதவியுள்ளது என்ற கோணத்தில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், எமது பலத்த கோரிக்கைகளின் பின்னர்தான் உயிர் ஞாயிறு விசாரணை குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பில் எங்களுக்கு பல கேள்விகள் இன்று எழுந்துள்ளன. ஜக்ரான் பயங்கரவாத கும்பல் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த பயங்கரவாத கும்பலுக்கு சாதாரணமாக முஸ்லிம் மக்களுக்கும் தொடர்பில்லை என்பது உண்மை. ஆனால் செய்தவர்கள் பயங்கரவாதி சக்ரான் என்றால் செய்வித்தவர் ஜார் என்ற பிரதான கேள்வி எழுகின்றது. சக்ரானை தடுக்க கைது செய்ய தவறிவிட்டார்கள், பொறுப்பு கூறலில் தவறிவிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை சுட்டிக்காட்டிவிட்டு மட்டும் தப்ப முடியாது. அதற்கு அப்பால் பல உண்மைகள் உள்ளன. அவை வெளியே வர வேண்டும். அவற்றை விசாரியுங்கள்.
இந்த உயிர்த்தஞ்ச ஆயுத தாக்குதலை பயன்படுத்தி இன்றைய அரசாங்கம் எமது அன்றைய அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சியை பிடித்து ஆகவே இந்த தாக்குதல் இன்றைய அரசுக்கும் அரசியல் ரீதியாக உதவியுள்ளது. ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் நன்மை பெற்றது இன்றைய இலங்கை அரசாங்கம்தான். இந்த கோணத்தில் இது பற்றி விசாரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பல உறங்கும் உண்மைகள் வெளிவரும். உண்மையில் சக்ரான் கும்பல் நடாத்திய தாக்குதல்கள் சொப்டார்கஸ்ட் என்ற மென்னிலக்குகளாகும். அரசின் மீது கோபம் இருந்தால் அரசின் பாதுகாப்பு தரப்பின் மீதுதான் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை முதலில் நடத்துவார்கள். ஆனால் இங்கே அப்பாவி கத்தோலிக்க மக்கள் மீது, அதிலும் பெரும்பாலும் தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மீது, கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த மென்மையான இலக்குகளை தெரிவு செய்ய பயங்கரவாதி சக்ரான் கும்பலுக்கு இந்த விசேட தேவை என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும். உண்மையான சூத்திரசாரி ஜார் என்பது எங்களுக்கு தெரியும். சாட்சியங்கள் உள்ளன. நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாதத்தில் சூத்திரதாரிகளை கூண்டில் அடைப்போம் என அன்று வினாவிய விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில ஆகியோர் இன்று எங்கே? இவற்றுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் பதில் என்ன? கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அவர்களை பற்றி மத அடிப்படையில் பேராயர் ஆண்டகை மெல்கம் ரஞ்சித் உரக்க பேசலாம். கருப்பு ஞாயிறு கருப்பு வாரம் என்ற எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தலாம். அதற்கான உரிமை அவருக்கு உண்டு. அதேபோல் கொல்லப்பட்டவர்கள் இன ரீதியான பெரும்பான்மையினர் தமிழர்கள் ஆவார். எனது தொகுதியான கொழும்பு, கொட்டாஞ்சேனை, கொச்சி, கடை மற்றும் மட்டக்களப்பில் கொல்லப்பட்டோர் தமிழர்கள். ஆகவே இது பற்றி கேள்வி எழுப்ப எங்களுக்கும் உரிமை உண்டு. கொல்லப்பட்டோரின் ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். இது பற்றி நியாயமான விசாரணைகள் வேண்டும். எங்கள் மக்களை காவு கொடுத்துவிட்டு அரசியல் லாபம் பெற எவருக்கும் நாம் இடம் கொடுக்க முடியாது. உள்நாட்டில் நியாயம் கிடைக்காவிட்டால் வெளிநாட்டு விசாரணை வேண்டும். இது தொடர்பில் பேராயர் கூறுவது சரி என்றே நான் நினைக்கின்றேன் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில் சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் காணப்படுவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுக்கம தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியில் பொதுஜன பெரமுன பிரதான கட்சியாக உள்ளது. ஏனைய கட்சிகள் சகோதர கட்சிகளாக செயற்படுகின்றன. கூட்டணியில் சுதந்திர கட்சி புறக்கணிக்கப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றமை அடிப்படை தன்மையற்றது. சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினரது கருத்துக்கள் கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில் காணப்படுகின்றது. பல்வேறு கொள்கையினை கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ள போது கருத்து வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் தோற்றம் பெறுவது இயல்பானது ஒரு விடயம். முரண்பாடுகளுக்கு பேச்சுவார்த்தை ஊடாக மாத்திரமே தீர்வை காண முடியும். அதனை விடுத்து உள்ளக பிரச்சனைகளை பகிரங்கப்படுத்துவதால் எவ்வித பிரயோசனமும் எந்த தரப்பினருக்கும் ஏற்படாது. மாறான முரண்பாடுகள் மாத்திரமே தீவிரமடையும் என்றார். கொழும்பு டேம்பிதி காவல் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களால் அதிர்ச்சி தகவல்கள் சில வெளியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு டேம்பிதியில் பயண பொதியொன்றிலிருந்து தலையில்லாமல் மீட்கப்பட்ட பெண்ணின் உடலை அடையாளம் காண்பதற்காக உயிரிழந்த பெண்ணின் விவரங்களை வழங்குமாறு காவல்துறையினர் கோரியிருந்தனர். அது தொடர்பான தகவல்களை திரட்டும் பொருட்டு டேம்பிதி காவல்துறையினரால் தொலைபேசி இலக்கம் ஒன்று பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து காணாமல் போன மேலும் 6 பெண்கள் தொடர்பான தகவல்கள் கொழும்பு டேம்பிதி காவல் நிலையத்துக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகும் தனியார் தொலைக்காட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரணைதீவில் முஸ்லிம் மக்களின் உடல்களை புதைப்பது தொடர்பாக வரும் திங்கட்கிழமைக்குள் முடிவு கிடைக்கலாம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிறைவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இதுகுறித்து பிரதமர் ஜனாதிபதியுடன் கதைத்திருக்கின்றேன். சுகாதார அமைச்சரும் நான் பிரதமர் ஜனாதிபதி ஆகியோருடன் கதைத்து தொடர்பாக என்னிடம் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இதன்போது இந்த இடம் புதைப்பதற்கு பொருத்தமானதாக இல்லை என்ற முடிவை அவரிடம் கூறினேன். அங்கு இலங்கையர்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு வருடத்துக்கு 26 மில்லியன் அமெரிக்க டாலர் வருடாந்த வருமானத்துக்கான ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதைவிட இன்னும் பல திட்டங்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இத்திட்டத்தை மாற்றியமைக்குமாறு வேறு சில தீவுகளை இதற்காக அடையாளப்படுத்தியும் இருக்கின்றேன். இதற்கான தீர்வு இன்றோ நாளையோ அல்லது வருகின்ற திங்கட்கிழமைக்கோ அமைச்சரவையில் கிடைக்கும் என்றார்.